இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, அதிக உற்சாகமாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட இருக்க முடியாமல் போனதற்காக வருந்துவீங்க. உங்க நண்பர் யாராவது உங்ககிட்ட பெரிய தொகை கடன் கேட்கக்கூடும். நீங்க அவங்களுக்கு கடன் கொடுப்பதனால அதிக கவலையும் கொள்வீங்க. உங்களை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணத்தினால பிள்ளைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்க கனவுகளை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு நீங்க ஊக்கம் தர வேண்டுங்க. ரொமான்ஸ் ஆனந்தமா அதிக உற்சாகமாக இருக்குங்க. கலை மற்றும் நாடகத்தோட தொடர்புடையவங்களுக்கு தங்கள் கிரியேட்டிவ் விஷயத்துல சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் வருங்க. இன்னைக்கு நீங்க இலவச நேரத்தை பயன்படுத்துவீங்க. கடந்த காலத்துல முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீங்க. உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாளுதுங்க. காதலின் உச்சத்தை இன்னைக்கு அடைய வந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு ரொமான்ஸ் செய்யும் நாளுதுங்க. ரிஷபராசி அன்பர்களே, சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இன்னைக்கு பால் தொழிலோட தொடர்புடையவங்க நிதி ரீதியா பயனடைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்க பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்க லேசா உணர்றீங்க. ஆனா பல முறை உங்க முக்கியத்துவத்தை உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்க இதை செய்யவே கூடாதுங்க. இதை செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. உங்க காதல் பங்குதாரரை உங்க மனைவியாக மாற்ற விரும்பினீங்கன்னா நீங்க இன்னைக்கு அவங்களோட பேசலாம். இருந்தாலும் பேசுறதுக்கு முன் அவங்களின் உணர்வுகளை நீங்க அறிந்து கொள்ளணும். விண்ணப்பம் அனுப்ப இல்லைன்னா நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாளுங்க. இன்னைக்கு வீட்டுல கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்க பார்க்கலாம். இது உங்க குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுது. அது மட்டும் இல்லாம உங்க நாள் முழுவதையும் சோகத்தோட தனியா செலவிடலாம். நீங்க திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் கவர செய்த விஷயங்கள் காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்னைக்கு நினைவு கூர்ந்து மகிழ்வீங்க. மிதுன ராசி அன்பர்களே, ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களோட சிறிது நேரம் செலவிடுங்க. எதிர்காலத்துல நீங்க நிதி ரீதியா வலுவா மாற விரும்பினீங்கன்னா இன்னையில இருந்து பணத்தை மிச்சமடுத்துங்க. தபால்ல வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும். வேலையில உங்களோட கடின உழைப்பு இன்னைக்கு நல்ல பலன்களை தருங்க. நீங்க ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது, உங்க விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்க செலவிடுறீங்க அப்படின்னு நீங்க உணர்வீங்க. உங்க வாழ்க்கையில திருமணம் இன்னைக்கு மிக சிறந்த நிலைய அடையுங்க. கடகராசி அன்பர்களே, உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதனால உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்க. இன்னைக்கு மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியா சிறப்பா இருக்குங்க. மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும். சமூக வாழ்வை புறக்கணிக்காதீங்க. உங்கள் பிஸியான நேரத்தை சிறிது நேரம் ஒதுக்கி வெளியே குடும்பத்தாரோட இன்றைக்கி பார்ட்டிகளில் கலந்து கொள்ளலாம். உங்கள் ப்ரெஷர் அது குறைக்கும். அது மட்டுமின்றி தயக்கத்தையும் போக்கும். இன்றைக்கி காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். நிபுணத்துவம் வாய்ந்தவங்களோட கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். இன்றைக்கி தர்ம காரியமும் சமூக பணியும் அளிக்கும். நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டால் நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடும். அதை இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. சிம்மராசி அன்பர்களே, வாகனம் ஓட்டும் போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்குங்க. யாரோ ஒருவருடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? இன்னைக்கு திருமணமான தம்பதிகள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கு. பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பாங்க. ஒருவருடைய தலையீடு காரணமா உங்க மனதுக்கு இனியவரோட உறவு பாதிக்கப்படலாம். மற்றவங்களோட உங்க அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டா அங்கீகாரம் கிடைக்குங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்க அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்து விடுறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உங்க நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியுங்க. உங்க வாழ்க்கையில உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்னைக்கு உங்க துணை உங்ககிட்ட சண்டையிடக்கூடும்.
கன்னிராசி அன்பர்களே, விளையாட்டிலும் வெளிப்புற செயல்பாடுகளிலும் பங்கேற்பது உங்க சக்தியை மீட்க உதவியா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க அறியப்படாத சில மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறலாங்க. இது உங்க பல நிதி சிக்கலை நீக்கும். உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுத்தி சூழ்நிலைய பிரகாசமாகும். சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தருங்க. உங்க துணையை நீங்க உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு அதை உணர்வீங்க. நீங்க வெளியே சென்று பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சமமா செயல்பட வேண்டுங்க. உங்க வாழ்க்கையில திருமணம் இன்னைக்கு மிக சிறந்த நிலையை அடையுங்க. துலாம் ராசி அன்பர்களே, வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு பணம் உங்கள் கையில் தங்காது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேமிப்பதில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மிச்சமுள்ள பணத்தை வீட்டில் அழகுபடுத்த செலவிடுவீங்க. உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் பாராட்டணும். துணைவரோடு வெளியில் செல்லும்போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்க. ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்வதனால நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு. இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். வேலை அழுத்தத்தினால் உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருது. ஆனால் இன்னைக்கு அந்த பாதிப்பு நீங்குங்க. விருச்சிகராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீங்க. அது நோயை மேலும் தீவிரப்படுத்துங்க. நீங்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை நேரத்தையும் வீணடிக்கும் நபர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் காதலனோட எங்காவது செல்ல ஒரு திட்டத்தை உருவாக்குவீங்க. ஆனால் சில முக்கியமான வேலைகள் வருகையினால இந்த திட்டம் வெற்றிகரமாக இருக்காது. இதன் காரணமாக உங்களிடையே குழப்பம் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வசிக்கிறவங்க தங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஒரு பூங்காவில் இல்லைன்னா ஒதுங்கிய இடத்துல மாலையில் நேரம் செலவிட விரும்புவாங்க. சுவையான டின்னர் மற்றும் நிம்மதியான உறக்கத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் நகைச்சுவை உணர்வு தான் மிக பெரிய சொத்துங்க. உங்கள் நோயை குணமாக்க அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு விருந்தில் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீங்க. ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்க. உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தை இன்னைக்கு உங்களோட ரொமான்ஸை கெடுத்துவிடும். நீண்ட கால பலன்கள் தரும் ப்ராஜெக்டுகளில் வேலை செய்யுங்க. உங்கள் வீட்டில் உறுப்பினர்களில் யாராவது இன்று உங்களோட நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பாங்க. இதனால் உங்களின் நேரம் வீணாகக்கூடும். உங்கள் துணையின் உடல் நலம் இன்னைக்கு பாதிப்படையலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகர ராசி அன்பர்களே, மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. உங்கள் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இல்லையெனில் வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக மாற்றலாங்க. அவங்கள ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அன்பு தான் அன்பை உருவாக்கும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. மனதுக்கு இனியவரோட கடுமையான வார்த்தைகள்னால மனம் சஞ்சலப்பட்டு இருக்கும். புதிய வாடிக்கையாளரோட பேச்சு நடத்த இது அற்புதமான நாளுங்க. உங்களுக்கு நேரம் இருக்குங்க. ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில சண்டையை ஏற்படுத்தலாங்க. கும்பராசி அன்பர்களே, எல்லோருக்கும் உதவி செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறதுனால களைப்படைவீங்க. நீங்கள் பணம் சேமிக்க உங்கள் வீட்டில் உறுப்பினர்களிடையே பேசுவது அவசியம். அவங்களின் ஆலோசனை உங்களோட அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக இருக்கும். குடும்ப கடமைகளை மறந்து விடாதீங்க. உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம்
இதய துடிப்பு அதிகரிக்கும். மற்ற நாட்களை விட இன்னைக்கு உங்க உடன் பணிபுரியறவங்க உங்களை நன்றாக புரிந்து கொள்வாங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்க துணை தனது வாழ்க்கையில நீங்க எத்தனை விதத்துல முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமையான சொற்களோட உங்களை தேடி வருவாங்க. மீனராசி அன்பர்களே, தாயாக போகும் பெண்களுக்கு மிக நல்ல நாளுங்க. நடந்து செல்லும் போது கவனமாக இருக்கவும். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட கால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுதுங்க. இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயங்க. உங்க துணைவரிடம் உணர்வு ரீதியான பிளாக்மெயில் செய்வதை தவிர்த்திடுங்க. கஷ்டமான பிரச்சனைகள்ல இருந்து எளிதாக விடுபட உங்க தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்குங்க. கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். உங்க துணையின் தேவைகள் இன்னைக்கு உங்களை சலிப்படைய செய்யுங்கள்.